குட் மார்னிங். மென்ஸ்ட்ரேஷன் பற்றி ஒரு முக்கியமான நியூஸு. இந்தியா மாதிரி கண்ட்ரிஸில் வந்து பீரியட்ஸ் வந்து ஏதோ ஒரு கெட்ட வார்த்தை மாதிரி பார்க்குறாங்க. பர்டிகுலர்லி நார்த் இந்தியாவிலலாம் பார்த்திங்கன்னா இந்த மென்ஸ்ட்ரேஷன் பீரியட் அப்போ வந்து உமன்ஸ் வந்து ஐசோலேட் பண்ணி வச்சுருவாங்க. தனியாக ரூம் கொடுக்குறது, தனி பாத்திரம் யூஸ் பண்ணணும்னு சொல்லுவாங்க. வீட்டை விட்டு எங்கேயும் வெளியே போகக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. கோயிலுக்கு போகக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. பூஜை ரூம்க்குள்ள வரக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கும். ஃபஸ்ட் டைம் வந்து தமிழ்நாட்டில் வந்து இந்த மாதிரி ஒரு நியூஸ் பார்க்குறேன். பெரம்பலூரில் வந்து ஒரு வில்லேஜில் வந்து 250 ஃபேமிலிஸ் வந்து மென்ஸ்ட்ரேஷன் டைம் அப்போ உமன்ஸை வந்து ஐசோலேட் பண்ணி வைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு. அப்போ அதை பற்றின அவேர்னஸ் இல்லாதனால தான் இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்து வந்துகிட்டு இருக்குன்னு சொல்கிறாங்க. மென்ஸ்ட்ரேஷனுங்கிறது ஒரு நேச்சுரல் அண்ட் ஹெல்த்தி பயாலஜிக்கல் ப்ராசஸ் சொல்கிறாங்க. அந்த டைமில் வந்து உமன்ஸ் வந்து ஏதோ ஒரு ஏலியன் மாதிரி பார்க்காம வந்து அவங்களுக்கான ஹெல்த் கேரை கொடுக்கணும்னு சொல்கிறாங்க. இதில் வந்து மென்ஸ்ட்ரல் ஹைஜின் ஒரு கான்செப்ட் இருக்குது. வேர்ல்டு லெவலில் வந்து அது இன்னுமே வந்து ஒரு பெரிய சேலஞ்சிங்கான டெவலப்மெண்டல் இஷ்யூ இருக்குன்னு சொல்கிறாங்க. இந்தியாவில் வந்து இந்த மாதிரி ப்ராப்ளம் வரதுக்கான முக்கியமான ரீசன் பார்த்திங்கன்னா மைண்ட் செட்டு, அப்புறம் இன்ஸ்டிடியூஷனல் பயாசஸ்ன்னு சொல்கிறாங்க. உமன்ஸ் வந்து பீரியட்ஸ் டைமில் வந்து நிறைய ரூல்ஸ் ஃபேஸ் பண்ணுவாங்க, நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் ஃபேஸ் பண்ணுவாங்க. ஐசோலேஷன் நடக்கும். அப்புறம் அவங்களோட டே டு டே ஆக்டிவிட்டீஸில் வந்து நிறைய ப்ரோஹிபிஷன் இருக்கும். வெளியவே போகக்கூடாது அந்த மாதிரிலாம் நிறைய சுச்சுவேஷன் இருக்கப்போ அதை பற்றின அவேர்னஸ் இல்லாத ஒரு பெரிய பிரச்சனை இருக்குன்னு சொல்கிறாங்க. அதுக்கு முக்கியமான ரீசன்ஸ் பார்த்திங்கன்னா இல்லிட்ரஸி கேர்ள்ஸில் வந்து அதிகமாக இருக்கிற ஒரு முக்கியமான பாயிண்டை சொல்லியிருக்காங்க. அது இல்லாமல் பார்த்திங்கன்னா பவர்ட்டி ஒரு முக்கியமான பிரச்சனையாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அது இல்லாமல் அவேர்னஸும் மக்களுக்கு இல்லாத பாயிண்டே சொல்லியிருக்காங்க. இதனால் வந்து உமன்ஸ் வந்து நிறைய சயின்டிஃபிக் ஃபேக்ட்ஸு அப்புறம் ஹைஜீனிக்கான ஹெல்த் ப்ராக்டிஸ் வந்து எடுக்க மாட்டாங்கிற பாயிண்ட்டை சொல்லியிருக்காங்க. அது இல்லாமல் அந்த டைமில் உமன்ஸ் வந்து கொஞ்சம் ஃபிசிக்கலாக வந்து இல்னஸோடு இருக்கிறப்ப யங் கேர்ள்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா மென்டல் ஹெல்த்தாகவும் சரி எமோஷனல் வெல்பீயிங்காகவும் சரி நிறைய நெகட்டிவ் எஃபெக்ட்ஸ் வந்து ஃபேஸ் பண்ணுவாங்கிற பாயிண்ட்டை சொல்லியிருக்காங்க. யுனைடட் நேஷன்ல வந்து யூனிசெஃப் ரிப்போர்ட் இருக்குது. அதில் வந்து இந்தியாவில் வந்து வெறும் 13% கேர்ள்ஸ் மட்டும்தான் மென்ஸ்ட்ரேஷன் வரதுக்கு முன்னாடி அவேர்னஸோடு இருக்காங்கிற பாயிண்ட்டை சொல்லியிருக்காங்க. 60% கேர்ள்ஸ் வந்து பீரியட்ஸ் டைமில் வந்து ஸ்கூல்ஸ்க்கே போகிறதில்லைங்கிற பாயிண்ட்டை சொல்லியிருக்காங்க. 79% மேலே கேர்ள்ஸ் வந்து லோ கான்ஃபிடன்ஸோடு அந்த டைமில் இருக்காங்கிற பாயிண்ட்டை சொல்லியிருக்காங்க. அப்புறம் நேஷனல் ஃபேமிலி ஹெல்த் சர்வே படி பார்க்குறப்ப 15-24 வயசுக்குள்ளே இருக்க யங் உமன்ஸ் பார்த்திங்கன்னா 58% மாதிரி பேர் மட்டும்தான் பீரியட்ஸ் டைமில் வந்து சானிடரி பேட்ஸ் யூஸ் பண்ணுறாங்களாம். டோட்டலாக பார்க்குறப்ப அடல்ட்ஸ் அண்ட் கேர்ள்ஸு அப்புறம் உமன்ஸ்னு பார்க்குறப்ப 18% பேர் மட்டும்தான் சானிடரி பேட்ஸ் யூஸ் பண்ணுறாங்களாம். 77% மேலே பார்த்திங்கன்னா கேர்ள்ஸும் உமன்ஸும் பார்த்திங்கன்னா ஓல்டு கிளாத்து, நியூஸ் பேப்பரு, அப்புறம் ட்ரைடு லீவ்ஸ் அதை மாதிரி யூஸ் பண்ணுறாங்கிறப்ப ஒரு ஹைஜீனிக் அவேர்னஸ் வந்து மென்ஸ்ட்ரேஷன் பற்றி இல்லைங்கிற பாயிண்ட் சொல்லியிருக்காங்க. மென்ஸுக்கும் சரி உமன்ஸுக்கும் சரி அப்போ அந்த அவேர்னஸை கொண்டு வரணும்னு சொல்லியிருக்காங்க. வே ஃபார்வர்டுன்னு பார்க்குறப்ப இதில் வந்து என்ன மாதிரிலாம் ஸ்டெப்ஸ் எடுக்கலாம்னு பார்க்குறப்ப நிறைய மூவிஸ் வந்து சொசைட்டியில் வந்து அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுற மாதிரி வந்துகிட்டு இருக்குன்னு சொல்கிறாங்க. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா பேட்மேன் ஒரு மூவி வந்துச்சு. பிஹேவியரல் சேஞ்ச் வந்து மக்கள்கிட்ட வரணுங்கிறதுக்காக அந்த மூவியை வந்து கொண்டு வந்தான்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பீரியட்னு சொல்லிட்டு ஒரு டாக்குமெண்ட் ஃபிலிமு பீரியட்ஸ் எண்ட் ஆஃப் சென்டென்ஸ்னு சொல்லிட்டு ஆஸ்கர் அவார்டு கூட வாங்குச்சு இந்தியாவில் இருந்து. அப்படிங்கிறப்ப இந்த மாதிரி நிறைய மூவிஸ் வருது. கவர்மெண்ட் ஒரு ஸ்டெப் கூட எடுத்தாங்க, வாஷ்னு சொல்லிட்டு ஒரு ப்ரோக்ராம் கொண்டு வந்தாங்க, வாட்டர் சானிடேஷன் அண்ட் ஹைஜின் சொல்லிட்டு. அந்த மாதிரி நிறைய அவேர்னஸ் ப்ரோக்ராம் இருக்குது, நிறைய மூவிஸ் இருக்குங்கிறப்ப மென்ஸ்ட்ரேஷனை பற்றி எல்லாருமே அவேர்னஸோடு இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிறோம். பார்ப்போம். தேங்க்யூ.